சக மனிதர்களால் பாலியல் சீண்டல்களுக்கும் சமூக புறக்கணிப்பிற்கும் உள்ளாகக்கூடிய சமூகம் திருநர் சமூகம். திருநங்கைகள், திருநம்பைகள், தன்பால் ஈர்ப்பாளர்கள், பால் புதுமையர்களின் வாழ்வியல் சிக்கல்களையும் தீர்வுகளையும் பெற்றும் பேசக்கூடிய உரிமை குரல். இது ஒரு நியூஸ் 18 தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு. இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. புறக்கணிப்பை புறந்தள்ளி புத்துலகு படைத்தவரின் குரல், தடைகளை உடைத்து புதிய பாதை அமைத்தவரின் குரல், விதிகளை நொறுக்கி நம்பிக்கையை விதைப்பவரின் குரல், மாற்று பாலினத்தவரின் முன்னேற்றத்தை முழங்கும் உரிமை குரல். இது ஒரு நியூஸ் 18 தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு. வந்து ஸ்கூல் படிக்கும்போது 6வது 7வது படிக்கும்போது என்னோடய உணர்வுலையும் சரி என்னோட நடவடிக்கை எல்லாமே நான் வந்து என் உடம்புல மாறுறதை நான் வந்து உணர்ந்தேன். ஆனால் இது வந்து வெளியே யாருக்குனாச்சும் சொன்னாங்கன்னா என்னை கலாய்ப்பாங்க, என்னை வீட்டில் வந்து சொன்னால் அடிப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து யாருக்கிட்டேயே சொல்லாமல் 12th வரைக்கும் முடித்தேன். ஆனால் அது வரைக்குமே சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 12th முடித்தேன். எங்கே போனாலும் சரி பசங்களும் சரி வீட்டாண்டு இருக்க பசங்களும் சரி என்னை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எடுத்துக்காமல் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் நான் 12வது முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்ந்தேன். அந்த காலேஜ் வந்து பிஎஸ்சி கார்டு பலனரி பண்ணேன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அங்கே அங்கேயும் சரி இத்தனைக்கும் மெடிக்கல் காலேஜ் தான், அங்கேயும் வந்து எனக்கு நிறைய எந்த ஃப்ரெண்டுக்கிட்டே ஜெல் ஆக முடியல. ஏன்னா என்னோடய நடவடிக்கையில் வந்து நான் பொம்பளை மாதிரி பண்ணுறேன் பொம்பளை மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் இல்லை, நான் வீட்டில் சொன்னாலும் என்னை புரிஞ்சிக்கல. ஸோ செகண்ட் இயர் வரைக்கும் நான் அந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியேறிட்டேன். வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து சகோதரன் ஆஃபீஸ் மூலமாக நான் வந்து லயலா காலேஜில் இப்போ 1st இயர் பிஎஸ்சி அட்வான்ஸ் வாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜல்லாகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் வாழ்க்கையில் கடந்து வந்துட்டு இருக்கேன். வந்து நான் சாப்பாடு காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு தேவையான உணவு எல்லாமே வந்து ரெண்ட் வீட்டு ரெண்ட் எல்லாமே நானே கலெக்ஷன் போய் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். காலேஜ் படிக்கும்போதே வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோடய மார்க்ஷீட் ஒன்று வந்து இப்போ லோயோலா காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்ருக்கிறேன். பண்டிகை எதுவுமா வீட்டில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாங்கன்னா கூட வீட்டு விட்டு எதுவும் பண்ணி வெளியே வரக்கூடாது, வந்தால் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது பார்த்தாங்கன்னு எதாவது பேசுவாங்க வைப்பாங்க அப்படி சொல்லி அவங்க மற்றவங்களதான் யோசிக்கிறாங்களே தவிர நம்ம பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது ஏன்னு சொல்லி தெரியல. இன்னும் வர என்னோடய கனவு பிஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகணும், அதுதான் என்னோடய கனவு. நாங்கள் படிக்கணும், நாங்கள் முன்னேறணும் என்ற காரணத்தை நினைக்கும் போது யாரும் சப்போர்ட்டும் இல்லைனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருந்து அவங்க என்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும்னு ஆசை. உரிமை குரல். இது ஒரு நியூஸ் 18 தமிழ்நாட்டில்.